அதேபோல நம்முடைய அருமை சகோதரர் தொழிலாளர் தினத்திலே பிறந்த சகோதரர் அன்பிற்குரிய பாசத்திற்குரிய சகோதரான நடிகர் அஜித் அவர்களுக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிந்து கொள்கின்றோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அஜித்துக்கு எப்போதுமே நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்வேன். காரணம் என்னென்னா ஒரு தைரியசாலி, ஒரு தைரியசாலி தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு கோழைகள் எப்போதும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு எதையும் எதிர்கொள்ளும், எந்த சூழ்நிலையும் ஃபேஸ் பண்ணோம், அதே இடத்துல இடம் பொருள் பார்க்காம வந்து தன்னுடைய கருத்தை வந்து எடுத்துரைக்கணும். ஆனால் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வேவலத்தில் நம்முடைய அஜித் இருக்காருன்னு போது எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன் சொல்கிறேன்னா திமுக ஆட்சி, எப்படிப்பட்ட ஆட்சி திரு கருணாநிதி காலத்தில், அவ்வளோ வந்து பார்த்தா அந்த திரையுலகத்தையும் நசுக்கினாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து படம் வந்து ரெட்ஜியன் மூவிஸ் வந்து மனசு வச்சா தான் வந்து வெளியிட முடியும். ஆரம்பத்தில் ரெண்டு மூணு படம் வெளியிட்டவங்க இன்றைக்கி எல்லா படமும் அப்படியே ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு திமிங்கலம் அப்படியே வந்து சின்ன சின்ன மீனெல்லாம் எப்படி வந்து சாப்பிட்ருமோ அதே போல் வந்து சிறிய திரைப்பட தயாரிப்பாளர்கள்லேருந்து எல்லா தயாரிப்பாளர்களையும் வந்து அப்படியே முழுங்கி அப்படியே சாப்பிட்ற ஒரு திமிங்கலம் தான் இன்றைக்கி வந்து ரெட்ஜியன் மூவிஸ். எனவே இன்றைக்கி விஷால் வந்து அவருடைய படம், அந்த படம் வந்து அவருடைய இது வந்து வெளியிடாமல் எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுத்துறாங்க, அவர் வந்து அதை வாய்ஸ் ஃபோனை வாய்ஸ் கொடுத்துருந்ததாலாம் அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு திமுங்கலமாக இருக்கின்ற ரெட்ஜியன் மூவிஸ் இன்றைக்கு பட தயாரிப்பெல்லாம் நசுக்கி யார் படம் எங்களை மீறி ரிலீஸ் பண்ணக்கூடாது என்ற வகையில் இன்றைக்கு அவர்களுடைய கைப்பிடிக்கல இருந்தால் தான், இல்லைன்னா படம் வராது அப்படின்ற ஒரு நிலை இருந்து ரெட்ஜியன் மூவிஸ் செய்கிற வேலையில். இப்போது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா திரு அஜித், அதாவது அது சகோதரர் அஜித் பொறுத்தவரையில் அன்றைக்கி வந்து திரு கருணாநிதி ஆட்சி காலத்தில் ஒரு பெரிய விழா, இது யாருக்கு எல்லாம் அதான் இது திரு கருணாநிதிக்கு பெருசாக அவர் வந்து இறந்துட்டு சொல்லக்கூடாது, என்னமோ வந்து கிறிஸ்டா மாதிரி பெரிய அளவுக்கு வந்து இதில் நாட்டில் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா பொருளாதாரத்துலேயும் சமூகத்துலேயும் கல்வி அளவுலையும் உயர்த்திட்ட அந்த பாசத்தலைவனுக்கு இப்போ ஒரு பாராட்டு விழாவாம். அந்த பாராட்டு விழாவுக்கு திரைப்படத்துறையினர் கம்பல்சரி அழைச்சிட்டாங்க, வரலனா அதோட அவ்வளோதான், உங்களுக்கு வந்து பார்த்தா உங்கள் படம் வராது, உங்கள் உங்களுக்கு யாரும் கால்ஷீட் கொடுக்க மாட்டாங்க, கால்ஷீட் வந்து உங்கள் எந்த படத்தை நடிக்க மாட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல்வேறு விதமான தொந்தரவு கொடுக்கணும் சொல்லி எல்லாம் பயந்து ஓடினாங்க. ஆனால் அஜித்தும் போனார், போனோன்னு போய் நேரடியாக வந்து போய் மேடையிலேயே நான் இங்கே வந்து அழைத்து வரப்படவில்லை, இழுத்து வரப்பட்டேன், இழுத்து வரப்பட்டேன், அந்த அளவுக்கு எங்களை வந்து ஏன் இந்த மாதிரி கம்பல் பண்ணி எங்களை கூப்பிடணும், இஷ்டப்பட்டு வரணும் இல்லையா. ஆனால் ஒரு பெரிய அளவுக்கு வந்து வற்புறுத்தல் பண்ணி பயமுறுத்தி இந்த விழாவுக்கு வரணுன்ற அடிப்படையில் இந்த மேடையிலே அந்த கருத்தை சொன்ன அஜித்து உண்மையிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியசாலி. அந்த தைரியத்தை போட்டுக்கின்ற வகையிலே தான் நான் வந்து அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து நான் சொன்னேன். அதனால் அவர் வந்து விடாமுயற்சியுடன், விடாமுயற்சி தெரியல ஒரு படம் வருது, அந்த விடாமுயற்சியோடு வெற்றி பெறுவதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற ரெண்டு. அடுத்தது உங்கள் கேள்வி பார். காவிரி குழுவோட செயல்பாடை எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசு கோரிக்கையை நிராகரிச்சிருச்சு, தள்ளி வச்சிருக்காங்க. தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் நாடுவோம் சொல்லி அறிவிச்சிருக்காங்க, அமைச்சர் துறைமுகங்கள் அறிவிச்சிருக்காங்க. இல்லை, இப்போ காலம் தாழ்த்திய செயல், முன்னாடியே போயிருக்கணும். இப்போ நாங்கள் வந்து உரிய நேரத்தில் வந்து நம்முடைய உரிமை வந்து மத்திய அரசும் சரி கர்நாடக அரசு மறுக்கப்படும்போது நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை உரிய நேரத்தில் போகிறோம். உதாரணத்துக்கு மத்திய அரசு மீது வந்து ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கே போட்டோம். ஆனால் இவங்களுக்கு அந்த தைரியம் துணிச்சல் உண்டா? நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுறதுக்கே போட மாட்டாங்க, ஏன்னா பயம். ஆனால் நாங்கள் போட்டோம். இன்றைக்கி எடப்பாடி ஆட்சி காலத்தில் அந்த எடப்பாடி உத்தரவு இல்லை, இன்றைக்கி வந்து போட்டு நம்முடைய உரிமையை நம்ம பெற்றோம். இப்போது அங்கங்கே கோடைக்காலம் ஆயிடுச்சு, குடிக்க தண்ணி இல்லை, வேறு வீரன் பாட்டில் கிடைக்குது, அப்புறம் கோதுமை பீர் கிடைக்குது, இந்த ரெண்டுமே சர்வசாதாரணமாக கிடைக்குது. வீரன் பாட்டில் தெரியுமா? சாப்பிட்றவங்களும் தெரியும் நினைக்கிறேன். புதுசாக ஒரு டாஸ்மாகில் வந்து ஒரு பாட்டில் பேர் வச்சுருக்காரு, அதுக்கு வீரன் சொல்லிட்டு குடித்தா வீரம் வரும் போல இருக்கு அப்படிதான் அவங்க சொல்கிறது. ஏன்னா டாஸ்மாக் வியாபாரம் ஆகணும்ல நல்லா, அந்த யாருடைய கண்டுபிடிப்புன்னு தெரியல, ஸ்டாலின் கண்டுபிடிப்பான்னு முத்துசாமி கண்டுபிடிப்பான்னு தெரியல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது நான் சொல்ல வருது என்னென்னா கோதுமை பீரும் வெயிலா அடையாம நீளா உனக்கு குடிக்க தண்ணி இல்லைன்னா பரவாயில்ல, கோதுமை பீர் சாப்பிடு, அது ஒரு நியூ இன்ட்ரடக்ஷன். இந்த கோதுமை பீரும் வீரனில் காட்டுற அக்கறை
ஒரு குடி தண்ணீர் இன்னைக்கு வந்து குடத்தை தூக்கிட்டு சென்னையில் இன்னைக்கு குடி தண்ணீர் பிரச்சனை, புழல் ஏரி வறண்டு போச்சு, மேட்டூர் ஏரி வறண்டு போச்சு. இதுக்கு என்ன தண்ணியை நம்ம கொண்டு வர்றதுக்கு என்ன நம்ம செய்யணும்? வீரான திட்டம், புதிய வீரான திட்டம் அம்மா அன்னைக்கு கொண்டு வந்ததுனால தானே அன்னைக்கு வந்து இப்போ சென்னையிலே வந்து பிரச்சனை வந்து குடி தண்ணீர் பிரச்சனை தீர்ந்தது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு இப்போ சென்னை சுற்றி இருக்க ஏரியெலாம் கூட ஒரு தூர்வாரி அது புதிய அளவுக்கு வந்து ஒரு ஏரியெலாம் உருவாக்கினாங்க அம்மா, அந்த அடிப்படையில் பிரச்சனை இருக்குது. ஆனால் அது போன்ற ஒரு முற்போக்கான திட்டங்கள் எதுவுமே இந்த ஆட்சியில் எதுவுமே கிடையாது. ஒரு பக்கம் இப்போது தண்ணீர் விவசாயிக்கு ஒரு பக்கம் பாசனத்துக்கு தண்ணி கிடையாது, ஒரு பக்கம் குடி தண்ணீர் பிரச்சனை கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் வந்து அவருடைய பொன்மொழியில் ஒன்று வந்து ஒரு சவ ஊர்வலம் இந்த மாதிரி வந்து போகும்போது அவர் யாருன்னு கூட தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் ஒரு 100 மீட்டராவது அந்த சவ ஊர்வலத்துக்கு போகணுன்றது ஒரு அருமையான பொன்மொழி. ஸோ அந்த வகையில் தான் இருந்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தணும். ஆனால் உங்களை விட்டு போக முடியாது, நான் இல்லைன்னா நான் போயிருப்பேன். நான் ஒரு விஷயம் இப்போது இந்த மாதிரி வந்து குடிக்க தண்ணி கிடையாது, விவசாயிகளுக்கு வந்து பாசனத்துக்கு தண்ணி கிடையாது. ஆனால் ஒரு முதலமைச்சர் ஒரு கோட்டையில் இருந்துக்கிட்டு இந்த சூழ்நிலையில் ஒரு கோடை காலத்தில் என்ன செய்யணும், ஒரு ஆய்வு செய்து உடனடியாக வந்து என்னென்ன மேல் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அத்தனையும் எடுக்க வேண்டியது ஒரு முதலமைச்சருடைய கடமை இல்லையா? அதாவது ரோம் நகரம் வந்து தீப்பற்றி எரியும் போது நீரோமன் என்ன பண்ணானா பிடியில் வசிச்சுருந்தானா? அந்த மாதிரி இப்போது நம்ம ஊர் முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, அங்கே போய் கோல்ஃப் விளையாடுறாரு. கோல்ஃப் எப்படி இருக்கு பாருங்கள் நாடு. இந்த மாதிரி ஒரு அநியாயம் உலகத்திலே கிடையாது. இது மாதிரி நாடு கேடு கெட்டு போனான்ன்ற அளவுக்கு போங்க, லீசராக இருங்க. ஆனால் பிரச்சனை இல்லாமல் இருக்காருங்க. பிரச்சனை இருக்கிற சூழ்நிலையில் அந்த பிரச்சனையை எப்படி தீக்குன்றது இந்த சிந்தனையில் விட்டுட்டு அங்கே போய் கோல்ஃப் விளாட்னா இது என்ன வயிறு காஞ்சி எறியும் போது இவர் பார்த்தீங்கன்னா வந்து கோல்ஃப் விளாடிட்டு நீரோமன்ன பிடில் வசதி கதையாக தான் பார்க்க முடியும். எனக்கு சட்ட ஒழுங்கு எப்படிங்க இருக்குது? நீங்கள் 48 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 10 கொலைகள், 48 மணி நேரத்தில் 10 கொலைகள். இன்றைக்கு வயது முறிந்த நம்ம ஆவடியில் பார்த்தா அவங்கள டார்கெட் பண்ணி பாவம் நகைக்காக 2 பேர் உயிரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி கஞ்சா அப்படின்னு நர்காட்டிக் ட்ரக்ஸு அப்புறம் இது ப்ரௌன் சுகரு போதை இப்படி எல்லா வஸ்தும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி சரளமாக கிடச்சி இன்றைக்கி ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கஞ்சா அடிச்சுட்டு போதை அடிச்சுட்டு எல்லாருக்கிட்டே தகராறு பண்ணுறது, போலீஸ்கிட்ட தகராறு பண்ணுறது. வரிசை பற்றினா நான் அதுக்கே ஹாஃப் அன் அவர் ஆகும், அது இந்த டைம் நான் உங்களுக்கு எடுத்துக்கல. நான் அந்த அளவுக்கு ஊடகங்கள் இன்றைக்கி வந்திருக்கு. இன்றைக்கி அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை தரா இல்லையா? சட்ட ஒழுங்கு ஒரு பக்கம் போச்சு, போதை சரளமாக கிடைக்கிற ஒரு மாநிலம் ஆகிப்போச்சு, குடி தண்ணீர் பிரச்சனை இல்லை, குடி தண்ணீர் பிரச்சனைக்கு வந்து கவனம் செலுத்தலை, அதற்கு பாசனத்துக்கு வந்து தண்ணி வாங்குறதுக்கு ஏன் இங்கேருந்து கொடைக்கானல் போனார? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் அந்த காலத்தில் என்ன பண்ணார்? இந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப நேராக வந்து சொல்லிக்கொள்ளாமல் போயிட்டார். எங்கே? கர்நாடகா. அப்போ திரு குண்டுராவ் வந்து முதலமைச்சர் போனோன்னு அவருக்கு குண்டுராவ் வச்சிருப்பேன் என்ன திடீர்னு வந்தீங்கன்னா, இல்லை இல்லை உங்கள் வீட்டில் ஒரு காஃபி சாப்பிட வந்தேன், டிஃபன் சாப்பிட வந்துருது, டிஃபன் சாப்பிட்டோன்னா அவங்க வந்து இப்போ ஒரு தமிழில் தண்ணியை தந்து கொடுத்தாங்களாம், தலைவர் சாப்பிட எனக்கு தண்ணி தேவையில்லைன்னு. ஏங்க என்னண்ணா, எங்கள் தமிழ்நாட்டு மக்களே தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, இங்கே வந்து நான் தண்ணி குடிக்கிறது வரல, தண்ணி நீங்கள் எங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க தான் வந்து கொடுக்க கேட்க தான் வந்து சொன்னாங்க. அப்படியே குண்டுராவ் அசந்து போய் என்ன பண்ணார், அப்படியே திறந்து விட்டார். ஏன் ஒரு தலைவர் அந்த மாதிரி செஞ்சார்? புரட்சி தலைவர் இன்றைக்கி இருக்க சூழ்நிலை ஒரு கூட்டணிக்காக வந்து டெல்லி போக முடியுது, அங்கே போய் ஒன்றா புரோஜனப்பட போகிறது இல்லை, ஸ்டாலினால் ஒரு புரோஜனம் ஆக போகிறது கிடையாது.
ஆனால் அந்த சூழ்நிலையில் வந்து ஒரு கர்நாடகாவுக்கு போய் இந்த நேரத்தில் வலியுறுத்துறதுன்னா வலியுறுத்துறதுக்கு கூட்டணிக்காக போக மட்டும் தெரியுது கர்நாடகாவுக்கு, ஆனால் தண்ணியை கேட்டு போகிறதுக்கு கர்நாடகா போகிறதுக்கு அந்த வழி தெரியல. இப்போ வந்து காலம் தாழ்த்து கோர்ட்டுக்கு போகிறதுன்ற நீதி என்பது வந்து ஒரு உண்மையிலே மக்களை ஏமாத்துகிற செயல். இனிமேலாவது வெளிப்படும் வந்து நமக்கு பெற வேண்டிய அந்த தண்ணீரை வந்து பெற வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. நிச்சயமாக வந்து அதை வந்து இந்த அரசு வந்து செய்யாது. ஏன்னா மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம்னா இந்த விடியா திமுக அரசாங்கம் தான். கார்த்தி கார்த்தி ஒரு பாடத்திட்டங்கள் பொதுவாகவே ஒரு வீரம் அதே போன்று பல்வேறு வகைகளில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு வரலாற்றில் வந்து இடம்பெற்றவர்கள். என்ன திரு கருணாநிதி பத்திர வரலாற்றில் இடம்பெற்ற தலைவராக அவர் ஞாபகம் அவர் நான் அவர் அவர் மறந்துட்டு அவரை பற்றி பேச விரும்பல. இப்போ கருணாநிதினால என்ன வரேன்னா சர்க்கார் கமிஷன் குற்றவாளின்னு வரும் வரும் வராதா? ஊழலுக்காக உலகத்திலே கலைக்கப்பட்ட ஆட்சி திரும்ப கருணாநிதி ஆட்சி வரும். அப்படிப்பட்டவருடைய இது வந்து பாடத்தில் வரணுமா? அதை ஒன்பதாவது பாட ஒன்பதாவது இன்றைக்கி இஷ்டத்துக்கு செஞ்சிடலாம், புரியுதுங்களா? நாளைக்கு நான் எங்கள் கவர்மெண்ட் வரும்போது அது யோசிக்கணவா சிந்தானா? உண்மையிலேயே வரலாற்றில் வந்து இடம்பெற்றவர்கள் வீரர்கள் மாவீரர்கள் வரலாற்றில் வந்து பெரிய அளவுக்கு கவிஞர்கள் அரசர்கள் இப்படிப்பட்ட பாடங்களை வந்து குழந்தைங்க கற்றுக்கும்போது ஒரு வீரம் செரிக்கும், ஒரு அறிவு வளரும். திரும்ப கருணாநிதி பாடத்தை கற்றுக்கினா என்ன வரும் அவங்களுக்கு? என்ன வரும் சொல்லுங்கள். அதை இவங்கள சொல்கிறாங்க, அதுதான் வரும். அதனால் அது தப்பு அது. அதனால் அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது. அதனால் கண்டிப்பாக எங்கள் ஆட்சி வரும்போது கண்டிப்பாக இதெல்லாம் இருக்காது. அது கூட நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா குழந்தைங்களுக்கு வீரமும் அறிவும் அதே போல் வந்து பல்வேறு திறமைகள் பெற்றவருடைய படங்கள் தான் நிச்சயமாக வரும், பாடங்கள் தான் வரும். ஏன் அப்படி தான் தலைவர் பாடத்தை கொண்டு வாங்க. தலைவர் வந்து பெரிய அளவுக்கு வந்து பிரசித்தி பெற்ற தலைவர், வரலாற்றில் இருக்கிறது புகழ் இன்றைக்கும் உலகம் முழுவதும் தலைவர் தலைவருடைய இது தானே சொல்கிறாங்க, பேரு புகழ் என்னோடு இருக்கிற இன்றைக்கி அம்மா இன்றைக்கும் உலகம் முழுவதும் இன்றைக்கும் போற்றப்படக்கூடிய தலைவர். எல்லாம் என்ன சொல்கிறாங்க, டெல்லியிலேருந்து வரவங்க அம்மா பற்றி பேசுகிறாங்க, டெல்லியிலேருந்து வரவங்க தலைவரை பற்றி பேசுகிறாங்க, உலகம் முழுவதும் இருக்கவங்க தலைவர் எம்ஜிஆர் பற்றி பேசுகிறாங்க, உலகம் முழுமையாக வரவங்க அம்மாவை பற்றி பேசுகிறாங்க. யாராவது திரும்ப கருணாநிதி பற்றி பேசுகிறாங்களா? இல்லை கருணாநிதி ஆட்சி போல் இருக்குன்னு யாராவது சொல்கிறாங்களா? சொல்கிறவங்களாம் ஒன்று எம்ஜிஆர் ஆட்சி போல் இருக்கணும், அம்மா ஆட்சி போல் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. யாராவது ஒருத்தர் திரும்ப கருணாநிதி ஆட்சின்னு சொல்கிறாங்களாப்பா? சொல்ல மாட்டாங்க. அப்படி இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறதுனால இன்றைக்கி திணிக்கிறீங்க எது குழந்தைங்க மனசில், அந்த பிஞ்சு மனசில் இந்த மாதிரி விதையை விதைக்காதீங்க தான் நாங்கள் சொல்கிறோம். அந்த தம்பி ஏதோ கேட்டுறேன், ஒரு நிமிஷம். இதே மாதிரி தொடர்ச்சியா பல்வேறு வாக்குப்பதிவு மையங்களை சிசிடிவி பழுதாகுது, எப்படி பாக்குறீங்க? தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? இல்லை இப்போ தென்காசியில கூட கிட்டத்தட்ட 94 கேமரா அவுட்ரு, 94 கேமரா அவுட்ரு இப்போ ஈரோட்ல அவுட்ரு. அதே போல் ஊட்டி தேர்தல் கமிஷனுக்கு இது போதாத காலம் நினைக்கிறாரு, தேர்தல் கமிஷனுக்கு போதாத காலம் ஆயிடுச்சு. அதனால் முதல்ல சொதப்பல் இதில் இதில் ஓட்டர் லிஸ்ட்டில், ரெண்டாவது சொதப்பல் வந்து கவுண்டிங் அந்த இது போலிங் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து போலிங் ஆனது எவ்வளோ அந்த பர்சன்டேஜ் அதில் சொதப்பல். இப்போ மூணாவது சொதப்பல் ஒவ்வொரு சென்டர்லேயும் வந்து சிசிடிவி கேமரா ஃபெயிலியர். ஏன் வந்து இப்போ விஞ்ஞானம் முன்னேறிக்கணுன்ற ஏன் வந்து எலெக்ஷன் கமிஷன் பொறுத்தவரை ஒரு விழிப்போடு இருந்து அந்த கலெக்டர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணி இதுக்கு பேக்கப் பண்ணி இதுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு? இப்போ என் வீட்டில் கூட தான் 26 கேமரா இருக்குது, என் வீட்டில் 26 கேமரா இருக்குது, இது கேசன் சவுத் ஸ்ட்ரீட்டில் சாந்தோமில் 26 கேமரா இருக்குது, சுற்றி வீடை சுற்றி கேமரா இருக்குது. ஒரு நாள் கூட ஃபெயிலியர் கிடையாது, 24 hours ஒர்க் பண்ணுது. எங்கள் வீட்டில் வெயில் அடிக்கலையா? ஆ எங்கள் வீட்டிலலாம் வெயில் இல்லையா? வெயில் அடிக்கிற இடத்துல தான் வந்து இது ஃபெயிலியர் ஆகும் அது. இந்த விளக்கத்தை ஏற்றுக்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் கமிஷனுக்கு பொறுப்பேற்றுட்டு உடனே ரெக்டிஃபை பண்ண இந்த மூணு இடங்களில். அது மட்டும் இல்லாமல் வந்து பல இடங்களில் இதுபோல் இனிமே ஆகாமல் இருக்கிறதுக்கு வேண நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எல்லாருக்கும் தொடர்ச்சி ஆச்சுன்னா அது நம்பகத்தன்மை ஒரு கேள்வி கிடையாது. சொல்லுமா, இல்லை அதுதான் சொல்கிறேன், சொதப்பல் இது. இது எப்போதுமே இந்த மாதிரி ஆனது கிடையாது. எவ்வளோ எலெக்ஷனை வந்து இப்போ சந்திச்சுருக்கோம். இப்போ எனக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா நான் வந்து 9 June எலெக்ஷன் சந்திச்சிட்ருக்கேன். இது போல் வந்து கிடையாது, கரெக்டாக வந்து நைட்டு வந்து அந்த போலிங் பர்சனே சொன்னாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ ஆரம்பத்தில் ஒன்று, மிட் நைட்டில் ஒன்று,
அதுக்கப்புறம் காலையில் ஒன்றுனா அப்போ இதில் என்ன நடந்தது அப்படின்றது ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையாது. அதனால் வந்து கண்டிப்பாக அது வந்து தேர்தல் கமிஷனுடைய ஒட்டுமொத்த குளறுபடி தான் அது. ஆதரவு என்பதை விட தேர்தல் கமிஷன் பொறுத்தல உள்ளது உள்ளவா சொல்லணும். ஒரு குழப்பம் வந்து வீணா வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்களிடையும் வாக்காளர்களிடையும் ஒரு வேட்பாளர்களிடையும் ஏற்படுத்தும். அந்த குழப்பம் எதுக்காக அனவசியமாக ஏற்படுத்துறீங்க? அதுதான் அப்போ வந்து ஒரு சொதப்பல் தானே அது. அது வந்து ஒரு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு கிளியர் கட்டாக வந்து அவங்க சொல்லாதது தான் அவங்களுடைய தப்பு. அது இப்போ பாஜக பொறுத்தவரையில் அதாவது வந்து சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. உத்தமர் காந்தி மாதிரி பேசுவாங்க, உத்தமர் காந்தி மாதிரி பேசுவாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 16,000 crore அவங்களுக்கு எப்படி வந்தது? எல்லாம் சும்மா கொடுத்துட்டு போனாங்களா? எல்லாம் ஆதாயம் கருதி தானே வந்து 16,000 crore கொடுத்துருப்பாங்க. அதை தேர்தல் பத்திரம் அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய பணக்காரன் கொடுக்குறாங்க. நீங்கள் கேளுங்க, ஒரு கோடி ஒரு வீட்டில் ஆப்ரேஷன் நடக்கும், உங்களால் பணம் பெற்ற முடியாது. ஒரு டொனேஷன் போய் கேளுங்க, ஒரு 10,000 கொடுன்னு கேளுங்க, எவ்வளோ பேர் கோடீஸ்வரன் தரமாட்டான் 10,000. அதே கோடீஸ்வரனுக்கு வந்து ஒரு ஒரு கான்ட்ராக்ட் தரேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் சொல்லிவிட்டு அதுக்கு கேளுங்க நீங்கள், அதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100,000 கொடுப்பாங்க. அப்போ 16,000 crore வந்து இந்த தேர்தல் பத்திரம் மூலம் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ எந்த ஆதாயத்தோடு வந்து கொடுத்துருக்காங்க? திமுக கூட தான், திமுக கிட்டத்தட்ட 600 crore மேலே, 600 crore தானே, 600 crore வாங்கியிருக்காங்க. 600 crore வாங்கியிருக்காங்கன்னா இது அவர் இது அதில் மார்டின் வந்து பெரிய ஒரு பங்குன்றாங்க. அது மார்டின் பொறுத்தவரை லாட்டரியில் இல்லை. அப்போ என்ன சந்தேகம் இருக்குது இப்போ? அப்போ இவங்களுடைய பணம் அவர்கிட்ட கொடுத்து இங்கேருந்து வந்ததா? இதெல்லாம் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா விசாரிக்கணும். விசாரிச்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெருமளவு பார்த்தீங்கன்னா ஒரு நடவடிக்கை கொடுத்தவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும், வாங்கினவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதனால் இதில் வந்து பூசி மொழிவிட்டு அப்படியே வந்து இந்த விஷயத்தை விட்டுறக்கூடாது. யார் யாரெல்லாம் தேர்தல் பத்திரம் வாங்கினாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை, யார் கொடுத்தாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கும். இது வந்து பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பை தான் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஊழலுடைய ஒரு உச்சக்கட்டம் இப்போ சென்னை மாநகராட்சி, அது பாருங்கன்னா ஒரு ஒரு இன்டீரியர் ரோட்ஸ், ஒரு ஒரு சாலை, இது பார்த்தீங்கன்னா இப்போ சிமெண்ட் சாலை, இது நம்ம உட்கார்ந்து சிமெண்ட் காங்கிரீட் சாலை. இப்போ அதே வந்து பிரதான சாலை பார்த்திங்கன்னா அது தார் சாலை. இந்த பிரதான சாலையும் இந்த உட்புற சாலையை போகிறதுக்கு சிங்கார சென்னை 2.0 சொல்லிட்டு ஒரு ஸ்கீமில் 500 crore ஒதுக்குறாங்க. 500 crore ஒருத்தர் கிட்டத்தட்ட வந்து டெண்டர் வந்து அது வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ன்றதுனால இந்த ஏஇஸு இஇஸு அதே போல் வந்து எஸ்இஇஸு சூப்பரண்டன்ட் இன்ஜினியரு, எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரு, அப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியரு, அதுக்கப்புறம் சிஇ, இவங்க வந்து பல பணிகள் இருக்குது. அதனால் இதை போய் மானிட்டர் பண்ணால் கூட அதில் சில பேர் ஹேண்ட் இன் க்ளோவ் வித்து யார் கான்ட்ராக்டோடு ஆகிடுவாங்க, என்ன பண்ணுவாங்க, தரமற்ற சாலை போடுவான். அதனால் இவங்க இப்போ ஏஇக்கு என்ன பண்ணுவான், அவனுக்கு ஒரு 1% 1% கொடுத்துருவான். அப்புறம் இஇ பேப்பர் வந்து ஓகே சரியாக போட்டிருக்கீங்க, அவருக்கு 1%. அதுக்கப்புறம் எஸ்சி, அவருக்கு 1%. அப்புறம் பார்த்தா கமிஷனர் வாங்குறாரா இல்லையா தெரியாது. அப்புறம் மேயருக்கு 1%, அது போகுதுன்னு சொல்கிறாங்க, அதுவும் உண்மையாக இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க, இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் மானிட்டரிங் கன்சல்டன்ட் சொல்லுவாங்க, தட் இஸ் கால் பிஎம்சி. அந்த ப்ராஜெக்ட் மானிட்டரிங் கன்சல்டன்ட் என்ன பண்ணுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இது கார்பரேஷனை நியமிக்கும். அதாவது இந்த மாதிரி நாங்கள் வந்து இன்டீரியர் ரோட்ஸு அதே போல் மெயின் ரோட்ஸு பிரதான சாலைகள்லாம் நாங்கள் வந்து காங்கிரஸ் சாலையும் தார் ரோடு போடுறதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம், இவங்களுக்கு இது வந்து நீங்கள் செக் பண்ணி எங்களுக்கு வந்து நீங்கள் சர்டிஃபை பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்னா பொதுவாக என்ன மிக்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கியூபு அப்படியே போட்டு அதை நோண்டிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கோர் இது ஒன்று போடுவாங்க, அதில் வந்து நோண்டி எடுத்துகிட்டு செக் பண்ணுவாங்க. அதே பிறகு அந்த கான்ட்ராக்டர் என்ன பண்ண, அந்த பிஎம்சி என்ன பண்ணும், நீ எங்கே எவ்வளோ சிமெண்ட் வாங்கியிருக்க, ஏன்னா சிமெண்ட் வாங்கினா நான் தெரியல, போடாது சாலை போடலன்னா அவன் சிமெண்ட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, சாலை போட்டால் தானே சிமெண்ட் வாங்குவாங்க. அதான் என்ன பண்ணுவாங்கன்னா தார் பிச்சு எவ்வளோ வாங்கியிருக்கீங்க நீங்கள், அந்த டீட்டெயில்ஸ்லாம் இன்வாய்ஸில் எடுத்து வாங்கணுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அதன் பிறகு தான் இவன் வந்து பிஎம்சி வந்து கார்பரேஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பான். நாங்கள்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 6 கேட்டகரியில் வெரிஃபை பண்ணோம், அந்த வெரிஃபை பண்ணதில் எல்லாமே வந்து சரி இருக்குது, இவங்களுக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து 23rd அதாவது 11th மாதம் 11/4/2023 அப்போ தான் அந்த
லேண்ட் டெக் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு வந்து ப்ராஜெக்ட் மானிட்டர் கமிட்டிக்கு வந்து ஒரு ஆர்டர் தராங்க. ஆர்டர் தரது யாருன்னா கார்பரேஷன் தான், ஆர்டர் தரது கார்பரேஷன் தான். அந்த ஆர்டர் கார்பரேஷன் தந்துட்டு அதன் பிறகு என்ன பண்ணுறான், இந்த வேலையை வந்து செக் பண்ணி கரெக்டான வந்து அந்த ஸ்டாண்டர்டாக பண்ணியிருக்காங்களா கான்ட்ராக்டர் சொல்ல வேண்டியது யார், பிஎம்சி பண்ணோம். அது பிஎம்சி வந்து என்ன பண்ணுறதுக்கு, பிஎம்சி பண்ணுறதுக்கு பதிலாக அண்ணா யூனிவர்சிட்டியில் சின்னராஜன் ஒரு ப்ரொஃபஸர், அந்த சின்னராஜன் ஒரு ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் அவர் பேரில் வந்து கையெழுத்து போட்டு அண்ணா யூனிவர்சிட்டி எலெக்ஷனோட ஒரு கடிதத்தை வந்து கார்பரேஷன் கொடுக்குறாங்க. அந்த கார்பரேஷனில் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த மாதிரி வந்து ரோடெல்லாம் இப்போ சப்ஸ்டாண்டர்ட் இல்லை நல்லாயிருக்கு, அதனால் வந்து நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ண என்ன எதுக்காக தெரியாது, அவர் வந்து லெட்டர் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த லேண்டு டெக் என்ன பண்ணுறாங்க, பிஎம்சி கம்பெனிக்காரங்க அவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எழுதி கேட்குறாங்க, இமெயில் மூலமாக ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்னராஜ் கையெழுத்து போட்டிங்களா, அதேபோல் உங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி லெட்டர் பேடு நீங்கள் யூஸ் பண்ணிங்களாண்ணா. அவர் சொல்கிறாரு, நாங்கள் யூஸ் பண்ணவே கையெழுத்தும் போடல, நாங்கள் லெட்டர் பேடை யூஸ் பண்ணலைண்ணா. அப்போ வந்து அது ஃபேக் அண்ட் ஃபோர்ஜரியா இல்லையா, அது ஃபேக் அண்ட் ஃபோர்ஜரின்னு சொல்லிட்டு எங்களுடைய பேரை வந்து கெடுக்குதுன்னு சொல்லிட்டு அந்த லேண்ட் டெக் கம்பெனிக்காரங்களே டிஜிபிக்கும் டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்து அதை நடவடிக்கை எடுக்கணும், ஆனால் இது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஒன்று, இப்போ நாங்கள் இதை வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இது பேசின பிறகு கார்பரேஷனில் என்ன இப்போ கேள்விப்பட்டேன்னா, அவசர அவசரமாக ஒரு குழு போட்டு, அந்த குழுவில் யார்னா அந்த மாதிரி அந்த ஏஇசி ஏஇசி இந்த மாதிரிலாம் ஒரு பத்து பேர் போட்டு அவங்க மூலமாக இதை செக் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ எங்கள் கேள்வி என்னென்னா, ராஜெக்ட் மானிட்டரிங் கன்சல்டன்ட் போட்ட பிறகு தரத்தை பற்றி அவன் தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். யார் ஆர்டர் கொடுத்ததே 23rd வருஷத்தில் நீங்கள் தான் கொடுத்தீங்க. நீங்கள் வந்து கொடுத்த அந்த நீங்கள் போட்டுட்டு ஆர்டர் அவங்ககிட்ட ஆர்டர் நீங்கள் தான் செய்யணும் அந்த வேலைன்னு சொல்லிட்டு இப்போ அவங்கள விட்டுட்டு குழு போட வேண்டிய அவசியம் என்ன? ரெண்டாவது, இப்போ ஃபோர்ஜரியாக வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் பேர் இருக்க சின்னராஜன்ற பேரை யூஸ் பண்ணி அவர் கையெழுத்து யூஸ் பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க லெட்டர் படியும் கொடுத்து அதன் அடிப்படையில் வந்து பணம் வந்து எவ்வளோ ரிலீஸ் பண்ணாங்க, இது வந்து கார்பரேஷன் சொல்லும், அதை கார்பரேஷன் சொல்லும், அதை இது வந்து கார்பரேஷன் தயவுசெய்து நீங்கள் கேளுங்க, நீங்கள் எவ்வளோ நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க. அப்போ வந்து ஒரு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து சின்னராஜ் பேரில் அவர் போடாத கையெழுத்தை போட்டு ஃபோர்ஜரி பண்ணவங்களுக்கு பணம் கொடுத்துருந்தா கண்டிப்பாக கார்பரேஷன் வந்து இதில் முழு முழு லைபிள், அவங்க தான் இதுக்கு பொறுப்பும் கூட. எனவே அதை தயவுசெய்து நிருபர்கள் வந்து கார்பரேஷனில் கேட்டு தெளிவு பெறுங்க. எங்களுடைய வேண்டுகோளை தான், எங்களுடைய வேண்டுகோள்னா அது தரமற்ற சாலை. எனவே அதுக்கு அவசர அவசரமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபோர்ஜரிக்கு கான்ட்ராக்டர் வந்து கார்பரேஷன் உடனடியாக இருந்துட்டான் இவங்களை கன்சல்டண்ட்டை தள்ளி வச்சுட்டு. அப்படி இருந்தால் மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஊழல் வந்து நடந்திருப்பதா இன்றைக்கி பொதுமக்களுடைய சந்தேகத்துக்கு அளவு. இதை வந்து முழுமையான அளவுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது சென்னை மாநகராட்சியுடைய பொறுப்பு. கண்டிப்பாக நல்லது செய்யறதுக்கு ஒரு ப்ராட் வியூவில் ஒரு களம் பார்த்தா அரசியல் தான். ஏன்னா அரசியலுக்கு வர வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம். கண்டிப்பாக வந்தால் நிச்சயமாக வந்து வரவேற்போம். ஓகே.